சார் வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் பற்றின டாக் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க சார். கலைஞர் வந்து யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம சிஎம்மாக இருந்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கலைஞர் வந்து தீவிரமான அரசியலில் எப்போ சார் வராரு? கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச அவர் அரசியல் வாழ்க்கையில், அவர் திருக்குறளையில் பிறந்தார், திருவாரூர் மாவட்டம் அப்போது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். மற்றபடி அவர் சினிமா துறையில் அவருக்கு நிறைய ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே அவர் நுழைஞ்சதுக்கு முக்கியமான ஒரு பெரிய காரணம்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கள்ளக்குடி ப்ரொட்டஸ்ட் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 1953 அப்போது கலைஞருக்கு வந்து 29 வயசு. அவர் டால்மியாபுரம் அப்படின்ற பேர், அந்த பேரை வந்து மாற்றுறதுக்கு, அதாவது அங்கே வந்து ராம் கிருஷ்ணா டால்மியா அப்படின்றவர் வந்து ஒரு ஒரு ஆலை ஒன்று அமைக்கிறாரு. அதனால் அந்த ஆலையை தொடங்கி வைக்கிறதுக்கு அப்போ இருந்த இவர் அந்த அதோட ஃபாலோ பண்ணிவிட்டு, அவங்க வந்து ராஜகோபாலாச்சாரி இவங்க எல்லாமே வந்து அதுக்கு கொஞ்சம் முழுக்க சப்போர்ட் பண்ணிவிட்டு, அதில் வந்து அவங்க அந்த நிறுவனம் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு டால்மியா சிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிமெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த ஏரியா பேரையும் டால்மியாபுரம் அப்படின்னு நேமும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்காங்க, காங்கிரஸ் இருந்தது. அப்போது அந்த டால்மியாபுரம்னு நேம் சேஞ்ச் பண்ணி, அது மட்டும் கிடையாது, அந்த ரயில்வே ஸ்டேஷன் கள்ளக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா டால்மியாபுரம் ரயில்வே ஸ்டேஷன்னு நேமையும் சேஞ்ச் பண்ணாங்க. இதை வந்து நிறைய பேர், ஏன்னா கள்ளக்குடின்றது அந்த ஊர் பூர்வீகமாக இருக்கக்கூடியதாக நீங்கள் ஏன் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, புதுசாக நான் டால்மியாபுரம்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கோங்க, பட் இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றது அவங்களோட ஒரு கேள்வியாக இருந்தது. அதை திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எடுத்து முன்னெடுத்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, கலைஞர் வந்து இன்றைக்கும் பேசப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் கள்ளக்குடி ப்ரொட்டஸ்ட் சொன்னேன். என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, ட்ரெயின் தண்டவாளத்தில் தலையை வச்சு என் தலையை என் மேலே ஏற்றிட்டு போய் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் இந்த பேர் இருக்க விட மாட்டேன், அதை முதல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டமாக தான் நடந்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த தண்டவாளத்தில் தலை வச்சு அவர் படுத்து ப்ரொட்டஸ்ட் பண்ணது வந்து ஒரு பயங்கர சென்சேஷனெலாம் எல்லா மீடியா எல்லாத்துலேயுமே வந்து, அதுவும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஆன்லைன் எதுவுமே பெருசாக கிடையாது, அதனால் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தலைப்புச் செய்திகளாக தொடர்ந்து நிறைய நாள் அது பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ வரைக்குமே அந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கை ஒரு பாட்டில் கூட, நாகூரணி பாடுறதுல கூட அதை சொல்லியிருப்பாரு, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு சொல்லி அந்த ஒரு லைன் கூட வரும். 1965 தான் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களில், ஏன்னா ஹிந்தியை வந்து திணிக்கிறதுக்கான, இப்போ நம்ம பார்க்குறோம், அதாவது அமித்ஷா கொண்டு வந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை மத்திய அரசு கொண்டு வந்த நிறைய முயற்சிகள் எல்லாமே வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 1965 நடந்த இந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ வந்து இப்போ நடக்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ வந்து மிக தீவிரமாக நிறைய பேர் உயிர் தியாகலாம் கூட, ஆமாம், நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சந்தர்ப்பத்து அந்த சமயத்தில் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு முழு மூச்சா, இன்றைக்கி வந்து திமுக ஒரு அரசியலில் ஒரு ப்ரெடாமினாக வளர்ந்து நிற்கிறதுக்கான முதல் முக்கியமான ஒரு ஒரு காரணமும் கூட அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் வந்து அவங்க எடுத்த முன்னெடுத்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு நேரடியாக தொடர்பு படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களாக போய் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1967 இவர் சைதாப்பேட்டையில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து போட்டி போடுறாரு. சைதாப்பேட்டையில் அப்போது சைதாப்பேட்டைக்கு கண்டெஸ்ட் பண்ணி அதில் ஜெயித்த பிறகு அவருக்கு பிடபிள்யூ, அப்போது அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறாரு. ஆட்சி அமைச்ச பிறகு அப்போது தான் வந்து இவருக்கு பிடபிள்யூடி மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க. பொதுப்பணித்துறை அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஹைவேஸு, அப்புறம் போர்ட்ஸு, மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இவரோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு ஒரு இந்த போர்ட்ஃபோலியோலாம் கிடைச்சது வந்து அவருக்கு ஒரு அவரை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சியாக, எல்லாமே முக்கியமான துறைகள் எல்லாமே வந்து அவரோட கண்ட்ரோலில் இருந்தது. இதுக்கு அப்புறம் தான் திடீர்னு அண்ணாதுரை அவர்கள் வந்து 3rd February 1969 வந்து அவர் கேன்சர்னால் உயிரிழக்கிறார். அதுக்கப்புறம் யார் அந்த ஆட்சி அமைக்கிறது, யார் அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்ற ஒரு ஒரு சூழல், எப்படி ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா உள்ளே வராங்க, ஏன்னா ஜெயிச்சிட்டாங்க, யார் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறது, அதாவது யார் சிஎம்மாக போய் அதில் உட்கார போகிறதுன்றது ஒரு விஷயம்
எடுத்து போயிட்டு இருக்கும்போதே ஓபிஎஸ் அப்புறம் எடப்பாடி பழனிசாமின்னு மாறி மாறி வந்து அந்த ஒரு ஒரு சிட்டிங் அந்த சேர் இதில் மாதிரி போய் கரெக்டாக இவர் உட்காந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மா உட்காந்த மாதிரி இந்த காலகட்டத்திலையும் நிறைய எனக்கு இந்த இந்த மாதிரி அதாவது பழைய ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூத்த நிருபர் ஒருத்தர் அவங்கள்ட்ட வந்து திருச்சியில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கோம் நிறைய அவங்க டிஸ்கஷனில் வந்து அப்போ பார்த்திங்கன்னா குறிப்பாக அன்பழகன் வந்து இவரோட கொஞ்சம் மூத்தவர் ஸோ அன்பழகனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அன்பழகன் வந்து இவரோட டெபுட்டியாகவே ட்ராவல் பண்ணி அவர் இறந்தும் போயிட்டாங்க இப்போ அண்ணாவுக்கு அடுத்து அவர் தான் சீனியர் அவர் தான் சீனியர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெடுஞ்செழியன் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதில் இருந்தார் அந்த பொறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இவர் வந்து ட்ரெஷரராக இருக்கார் அந்த திமுகவில் பொறுப்பில் இருக்கார் ட்ரெஷரராகவும் இருக்கார் அப்போது எம்ஜிஆரும் அவர் 41 வயசில் அவர் அவர் சினிமாவில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கும்போதே இவர் கூட ட்ராவல் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் இணைஞ்சி வரும்போது இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி ஸோ இப்படி அவரோட ப்ரொஃபைல் வந்து அந்த வேறு லெவலுக்கு போக ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் அப்புறம் தனியாக அவர் பிரிஞ்சு அக்டோபர் 18 1972 அதிமுகவை உருவாகிறது அதுக்கப்புறம் திரும்பி அவர் ஆட்சி அமைக்கிறாரு இது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்ச பிறகு திரும்பி 80 ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்குது அப்புறம் 84 அவங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு இன்னொரு முறை திரும்பியும் ஆட்சி அமைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வேறு வேறு சமயங்களில் அப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்காரியா கமிஷன் அப்போ தான் வந்து அவங்க மேலே வந்து கலைஞர் மேலே ஒரு என்குயரி ரிப்போர்ட்டு போட்டாங்க ஸோ ரஞ்சித் சிங் சர்க்காரியான்னு சொல்லி அவர் முன்னாள் உயர் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணி இந்த ஊழல் எல்லாத்தையும் பண்ணுங்கள் அதை வந்து விசாரிங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பட் அந்த ரிப்போர்ட்டும் அவ்வளோதான் அதெல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க அது ஒன்றும் ஆகலை பட் சர்க்காரியா கமிஷனில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது இவங்க கலைஞர் மேலேயும் அந்த கலைஞர் அவங்களோட ஆட்சியில் நடந்த ஊழல் விவகாரங்கள் பற்றி ரொம்ப திறமையாக செய்யப்பட்ட சில ஊழல்கள் அப்படின்னு சொல்லி அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தது எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக பேசப்பட்டது ஈவன் ஜெயலலிதா அவர்கள் அடுத்தடுத்து அசம்பிளி எலெக்ஷன் கேன்வாசிங் அப்போல்லாம் இது ஒரு முக்கியமான மையப்பொருளாக இருக்கும் பேசும்போது எல்லாமே ஸோ இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்து எம்ஜிஆர் அவர் இறப்புக்கு பிறகு மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வராங்க 89 திமுக ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இளம் சப்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லி ஒரு டெசோ அப்படின்னு சொல்லி 1986 அப்போ கிரியேட் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் முழுக்க முழுக்க பிரபாகரன் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயுத உதவி பண உதவி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஒரு முறை பெசன் நகரில் ஒரு அவரை வந்து வீட்டு சிறையில் கூட அடைச்சி வச்சுருந்தாங்க ஈழத்தமிழர்களுக்காக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இது பண்ணக்கூடாது ஏன்னா இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி இங்கேருந்து இந்திய இராணுவம் வந்து இலங்கைக்கு போய் அங்கே தமிழர்களையும் இந்த இலங்கை தமிழர்களை பெண்களை வந்து ரேப் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத அப்பாவி மக்களெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொட்டஸ்ட் இதெல்லாமே நடந்துட்டு இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் 91 இலங்கை அவர் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் தனு சிவராஜன் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து அவங்க அதில் தான் அந்த இவங்க நளினி முருகன் சாந்தன் சேப்பேரறிவாளன் இந்த டீம் எல்லாமே அதில் தான் அவங்க கொல்லப்படுறாரு அந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு உடனேவே அதுக்கப்புறம் இது கலைச்சிட்டாங்க பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துட்டாங்க பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு அனுதாப அலை மாதிரி ஒரு விஷயம் நடந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் 91 முதல் முறையாக ஏன்னா அதுக்கு முன்னாடி 89 கொலைக்கு பின்னாடி திமுக இருக்குதுன்னு ஒரு ஆமாம் அது ஒரு விஷயத்தை ஓப்பனாகவே உடைச்சாங்க 89 இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக போட்டி போட்டு எப்படி இப்போது ஓபிஎஸ் இபிஎஸ் போட்டி போட்டு தனித்தனியாக சிந்து முடிஞ்சு நிற்கிறாங்களோ அது மாதிரி அந்த காலகட்டத்தில் சேவல் சின்னமும் ரெட்டைப்புறா அப்படின்னு சொல்லி அவங்க ஜானகிமாலும் ஆமாம் ஜே அணி ஜா அணின்னு ரெண்டு அணி போ சண்டை இது பண்ணி பயங்கர பிரச்சனைலாம் ஆச்சு யார் அதை லீட் பண்ணோம் அப்படின்றது அதில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஜென்யூனாகவே காட்டியிருந்தார் அப்பா அவங்க விஜய் டைரக்டர் அந்த அவங்களோட தலைவி படத்தில் நிறைய காட்டியிருந்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய உண்மை அதில்
அதில் எல்லாம் அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு மீண்டு வந்த பிறகு தான் இவங்க அந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே தெரியும் இவங்களை வந்து தலைமுடியை பிடிச்சி அந்த அசம்பிளிக்குள்ளே இழுத்து கொண்டு போய் அவங்க சபதம் எடுத்து நான் இனிமேல் இந்த அறைக்குள்ளே இங்கே வந்தேன்னா நான் சிஎம்மாக தான் வந்து உட்காருவேன்னு சொல்லி சபதம் எடுத்து 1991 வந்து அவங்க சிஎம்மாகவே வந்தாங்க. அவங்களோட எழுச்சி பயங்கரமாக இருந்தது அப்போது 1991-1996 எல்லாருக்குமே தெரியும். அவங்கள மீறி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க வந்து ஒரு முனவுப்புலியான மாதிரி ஒரு பெரிய விஷயமாக பண்ணப்பட்டது. வளர்ப்பு மகன் திருமணமாக இருக்கட்டும், சுதாகரன் அவங்களோட கல்யாணம் வித் எங்கள் சிவாஜி சாரோட அவங்க ஃபேமிலியில், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடந்த பிறகு 1996 ஒரு ஆட்சி மாற்றம் திரும்பியும். அந்த ஆட்சி மாற்றம் தான் பார்த்திங்கன்னா கலைஞருக்கு ஒரு பெரிய எழுச்சி திரும்பியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த 133 திருவள்ளுவர் சிலை வச்சது வந்து முதல்ல இவர் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வரும்போதே 1969 ஒரு முடிவு பண்ணுறாங்க. கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு ஒரு சிலைகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அப்பையும் அது தொய்வாகி நின்று போச்சு. மீண்டும் 89 அவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் திரும்பியும் அதை முன்னெடுத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கான ஆரம்பக்கட்ட வேலைகள்லாம் நடந்தது. பட் அப்பையும் அது எந்த இதுக்கும் போகலை. திரும்பியும் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1996 திரும்பி ஆட்சிக்கு வந்தது. அப்போ தான் அவர் மஞ்சள் துண்டு போட்டார். ஸோ மஞ்சள் துண்டை போட்ட பிறகு அதுக்கு நிறைய இந்த அஸ்ட்ராலஜி படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா திரும்பியும் ஆட்சி, ஏன்னா இவர் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதும் அது முழுமை பெறாமல் இருக்கும். அதாவது ஒரு 5 முழு ஆட்சியையும் அது கம்ப்ளீட் பண்ணது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அது 1996-2001 தான். அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அவங்க ஆட்சியில் வந்தாலும் வருவாங்க திரும்பி போயிடுவாங்க, வருவாங்க போவாங்க மாதிரியே இருந்தது. ஸோ அந்த அந்த மஞ்சள் துண்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாக எப்படி அவருக்கு ஒரு 1950s கண் அடிபட்ட பிறகு கொஞ்சம் அந்த கண்ணில் ஏற்பட்ட காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து திரும்பி கண்ணாடி ஒரு பெரிய அடையாளமாக மாறிச்சோ, அதே மாதிரி பேனாவும் அவர் பெரிய அடையாளம். எப்போயுமே அவர் கிட்டத்தட்ட அவர் அந்த 69 எப்படி அவர் சிஎம் ஆன உடனே எல்லாருக்கும் தொண்டர்களுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தார். அவர் அந்த தொண்டர்களுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தது அவர் அவரோட கடைசி மூச்சு வரைக்கும். கிட்டத்தட்ட அவங்க டேட்டா படி சொல்கிறேன், 7000 எழுதியிருக்காரு இது வரைக்கும். அந்த 7000 ஒவ்வொரு 1000 தனித்தனியாக தொகுத்து அதை புத்தகமாக போட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த 1996 ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுவும் தெரியும் எல்லாருக்கும் எப்படி வந்ததுன்னு, அந்த டைமில் ஜெயலலிதாவோட அராஜக போக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பண்ணணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக எல்லாமோ ஒரு பெரிய எடுத்தாங்க. முன்னெடுத்த பிறகு தமாக வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு ஜிகே மூப்பனார் அவர்கள் தனியாக ஒரு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆரம்பித்து, அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலை படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகி அது பெரிய மாசாக போயிட்டுருக்கும் போதே நிறைய அந்த அரசியல் டயலாக்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட சப்போர்ட்டும் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவுக்கு இருந்ததுனால இமீடியட்டாக அவங்க ஜெயித்தாங்க. பட் அதில் பெரிய அமோக வெற்றி கிடச்சிது. அந்த வெற்றிக்கு பிறகு இவர் பண்ணதில் நிறைய விஷயங்கள் பண்ணார், அதில் எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த சமத்துவபுரம், அப்புறம் உழவர் சந்தை, அப்புறம் இதே மாதிரி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு தனியாக கிரியேட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலைஞரோட பேரில். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பாலங்கள் இவ்வளவு நிறையா இருக்கிறதுக்கு காரணம், ஆனால் பாலங்கள் எதுக்கு இருக்குன்னெலாம் தெரியாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் பீட்டர்ஸ் ரோடு போனீங்கன்னா பீட்டர்ஸ் ரோடு என்ட்ரி ஆகும்போது ஒரு பாலம் ஏறும், அது நியூ காலேஜ் முன்னாடி இறங்கிடும், திரும்பி ஒரு பாலம் ஏறும், திரும்பி அடுத்து ராயப்பட்ட அந்த இதுக்கு முன்னாடியே இறங்கிடும். இது ரெண்டு பாலமும் ஆக்சுவலாக நேராகவே போயிருக்கலாம். இந்த ரெண்டு பாலமும் ஏன் ஏறிச்சு ஏன் இறங்கிச்சு யாருக்காக போடப்பட்டது அப்படின்ற எந்த விஷயமே தெரியாது. பட் பாலம் நிறையா இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் சென்னையில் நீங்கள் நிறைய பாலங்கள் பார்க்குறதுக்கு முழுமையான காரணம் வந்து அதுக்கு திமுக ஸ்டாலினையும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அப்போ அவர் மேயராக இருந்தார். ஸோ அவர் மேயராக இருக்கும்போது பாலங்கள் துறையினே ஒரு டிபார்ட்மெண்ட்டு தனியாக கிரியேட் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அந்த இதில் வந்து இவங்களோட முத்தாய்ப்பை நிறைய விஷயங்கள் பண்ணதில் இந்த பாலங்கள் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஏன் இந்த பாலங்களை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக திரும்பி 2001 ஒரு ரிவர் வந்தது. இன்னொன்று அந்த 1996-2001 ஒரு அவங்களோட வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்குள்ளே போய் இவங்க பாருங்கள் எத்தனை ஜோடி செருப்பு வச்சுருக்காங்க, 1000 ஜோடி செருப்பு
10,000 புடவை பட்டு புடவை நகைகள் அப்படி இப்படின்னு நிறைய இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டி இதை வந்து அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஒரு ரிவெஞ்ச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு தேவையா, நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் இவ்வளவாக இருக்குது, ஏன் ஒருத்தருக்கு இவ்வளவு தேவைன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்து டான்சிரி நிலபெற விளக்கு, ப்ளசன் ஸ்டே விளக்கு, அப்புறம் அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி சொத்து குவிப்பு விளக்கு, இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு விளக்கு, அப்புறம் இதே மாதிரி நமது எம்ஜிஆர் ரிலேட்டடாக ஒரு கேஸ், இந்த மாதிரி நிறைய கேசஸ் போட்டு அவங்கள வந்து இனிமேல் எழுந்துக்கவே முடியாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்க. ஆனால் ஜெயலலிதாவை ஆனாலும் 2001 எழுந்து வந்தாங்க ஜெயலலிதா. திரும்பியும் ஆட்சிக்கு ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா மேலே இவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதிலடியாக ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நடுராத்திரியில் கலைஞர் அவருடைய வீட்லேயே போயிட்டு தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுற விஷயம் சார், அதனுடைய பின்னணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதான் இது June 30, 2001 தான் அந்த அரெஸ்ட் சம்பவம் நடக்குது. June 29 முத நாள் தான் ஆச்சாரியலுன்னு சொல்லி அவர் தான் சென்னை மாநகராட்சி கமிஷனர், அவர்கிட்டருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்போது இவர் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதல்ல 1996-2001 பீரியடில் திமுக பீரியடில் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டு அவங்கள வந்து ஒரு அறையில் வைக்கிறாங்க சென்னை மத்திய சிறை. இப்போது அது MMC காலேஜாக இருக்கு இல்லையா, அங்கே நான் கூட போயிருக்கேன். குவாரண்டைன் வார்டுனு ஒரு வார்டு. ஸோ பொதுவாக வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஜெயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா உள்ளே ஒரு பெரிய ஒரு ஓப்பன் இடம் இருக்கும். பெரிய நம்ம ஜெயிலுன்னு பார்த்தாலே ஒரு பெரிய கேட்டு தானே தெரியுது. கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன இருக்குன்னா ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். நல்லா ஒரு எப்படினாலும் ஒரு 30x30 சைஸில் ஒரு பெரிய இடம், மறுபடியும் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை தாண்டி தான் திரும்பி நீங்கள் பிளாக்குக்குள்ளே போகணும். அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிஸ்கிங் பாயிண்ட் தனியாக இருக்கும், செக்அப் பண்ணுற பாயிண்ட்டு. அப்புறமா உள்ள லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சிங்கன்னா அங்கே இவங்க எஸ்பியோட ஆஃபீஸு, அவங்க டிஏஜி ஆஃபீஸு, அந்த மாதிரி இது. அப்புறம் இவங்களை அந்த ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்களே, ப்ரெசன்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தங்குறதுக்கான சும்மா டெம்பரரியாக ட்ரெஸ் மாத்திரை அறை இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்புறம் பாத்ரூமு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் அவங்க ப்ரெசன்ட் அஃபிஷியலோட கண்ட்ரோலில் வருவாங்க. அப்புறமா இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக வரக்கூடிய எந்த கைதிகளுமே குவாரண்டைன் வார்டில் வைப்பாங்க. குவாரண்டைனில் ஏன் வைக்கணும்னா நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு இப்போ குவாரண்டைன் ஏன் வைக்கணுன்றதுக்கு சொல்கிறேன். இப்போ மீன் ஒரு மீன் தொட்டிக்கில் மீன் போடுறீங்கன்னா புதுசாக எடுத்தோடனே மீனை உள்ளே போட மாட்டாங்க, அதை ஒரு மீன் அந்த இதோட பாக்கெட்டை ஒரு தொங்க விட்ருப்பாங்க, அப்படி கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளேயே அடாப்ட் ஆகணும். அப்புறம் ஹை செக்யூரிட்டி பிளாக் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இப்போது புழல் பிசர்லாம் பார்த்தீங்கன்னா அதிலேயே ஹை செக்யூரிட்டி பிளாக்குக்குள்ளேயே 3 உண்டு. அதாவது ஒரு பிளாக்கு தான், அதாவது அது ஃபுல்லாகவே ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம், யாரும் உள்ளே போக முடியாது. அதுக்குள்ளவே தனியாக ஒரு டீம் ஆஃப் ப்ரிசன் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடுக்கும் வெளியிலாம் வர வேண்டாம், இவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்ன பிளாக், அதில் ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் இந்த ஃபாரின் நேஷனல்ஸ்லாம் இருப்பாங்க, NDPS கேஸு, இந்த ட்ரக் கேஸ்லலாம் மாட்டினவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக்கில் வந்து ரவுடிஸ், இந்த மாதிரி முக்கியமான யாராவது ஒரு பெரிய பெரிய ரவுடி பெரிய பெரிய VIPs இருக்குதுன்னு அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் டெம்பரரி பிளாக்னு ஒரு பிளாக், அங்கே தான் வந்து ராம்குமார்லாம் இருந்தான். அதாவது இந்த மாதிரி ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் ஒரு உள்ளே இருக்கிற ஒரு பிளாக்கில், இந்த டெம்பரரி பிளாக்கில் தான் ராம்குமார் இருந்தான், அங்கே தான் அவன் வந்து உயிரிழந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே கொண்டு போய் வச்சா எல்லாருக்கும் ஒரு XCM இருந்தவங்களை வச்சுருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறனால குவாரண்டைன் பிளாக் தனியாகவே இருந்தது. அந்த அறையில் கொண்டு போய் அவங்கள அடைச்சி வச்சுருந்தாங்க. அங்கே தான் அந்த அறைக்கு நான் போயிருக்கேன். அந்த அறை எப்படி இருந்தது அப்படின்றத உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு, ஏன்னா அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கேன். அந்த ஜெயிலர் ஜெயக்குமார் அவர்களை வந்து கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த பாக்ஸர் வெடிகளுக்கு அப்புறம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து சிறை கலவரங்கள் நடந்தது, அந்த சமயத்துலேயும் ஒரு வாட்டி போயிருக்கோம். அதுக்கப்புறம் நான் தனியாக அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்து எல்லாம் ஃபோட்டோலாம் கூட எடுத்திருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி அந்த அதே சிறையில் ஜெயலலிதாவுக்கு ஒரு எண்ணம், இதே சிறைக்குள்ளே கருணாநிதியை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். இதுக்காக தான் அந்த மிட்நைட் அரெஸ்ட். இந்த மிட்நைட் அரெஸ்ட் வந்து இன்றைக்கும் அது ஒரு கருப்பு தினம் மாதிரி தான் எல்லோரும் பேசப்படுற ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அவர் ஹைப் கொடுத்துருக்கணும் தேவையில்லை. ஏன்னா 29 ஆச்சாரியில் ஒரு புகார் கொடுக்குறாரு, அந்த புகாரின் அடிப்படையில் கேஸ் போடுறாங்க. ஈவினிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அன்றைக்கி நைட்டு 10 எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆரை போட்டு கமிஷனர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கருப்பன் இருக்கார்,
முத்துக்குறிப்புன்னு ஆக்சுவலாக இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ்னு ஐஜி ரேங்க் ஆஃபீஸர் தான். சென்னை கமிஷனர் அப்படின்னாலே எப்பயுமே ஏடிஜிபி ரேங்க் ஆஃபீஸர் தான் கமிஷனராக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து மாறும். கலைஞரை அரெஸ்ட் பண்ணோம் இதுக்காகவே முத்துக்கருப்பன் சாரை கொண்டு வந்த மாதிரி அங்கே கொண்டு வந்து போட்டாங்க. அதுவும் லோவர் ரேங்க் ஆஃபீஸரை, ஐஜி ரேங்க் ஆஃபீஸரை கமிஷனராக போட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவே அதுக்காகவே கொண்டு வந்த மாதிரி. இப்போ இருக்கிறவங்கலாம் வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்திலலாம் வந்து ஈவன் சுனில்குமார்னு ஒரு ஆஃபீஸர் அப்போ ஜாயின்ட் கமிஷனராக இருந்தார். இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க, டிஜிபி ஆகி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஜாயின்ட் கமிஷனர் ஈஸ்டாக இருக்கும்போது மே பார்க் மேடை பார்க் இருக்கு இல்லையா, அங்கே சித்தாதிரிப்பேட்டையில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அங்கே ஸ்டாலினை வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். அவர் சொல்கிறார், ஏதாவது ஒரு பிரைம் ஆஃபீஸி எதுவும் பிரச்சனை, ரோட்டிலேருந்து எதுவும் கல்லை வீசினாங்க, ஏதோ பிரச்சனைன்னா அரெஸ்ட் பண்ணலாம், இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால்தான் அவருக்கு நிறைய ஒரு ப்ராமினென்ட் போஸ்ட் கொடுக்காமல் டம்மி போஸ்ட்டாக கொடுத்து கடைசி வரைக்கும் வைக்கப்பட்டார். அது மாதிரி அப்போ இருந்த ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலர் முடியாதுன்னா முடியாதுன்றவாங்க, சரி இதுக்கு பிரைம் ஆஃபீஸ் இல்லை நான் பண்ண முடியாதுன்றவாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க நீங்கள் எந்த பக்கம் கண்ணை முடிட்டு கூட கையெழுத்து போடுறேன்னு சொல்கிறதுக்கும் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் முத்துக்குறிப்பன் சார் அது மாதிரி போட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் மிட் நைட் அரெஸ்ட்டு, நைட்டு 1:30 அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மயிலாப்பூர் அப்புறம் இந்த டிசி அப்புறம் இந்த ஏசி ஒருத்தர் இவங்க எல்லாம் போய் வீட்டுக்கு போய் குண்டு கட்ட அவரை தூக்கி, அப்போ தான் ஏன்னா மாடியில் இருக்கிறாரு அவங்க. நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே அந்த கேட்டு உள்ளே ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், அப்புறம் நுழைஞ்சா உள்ளே ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும், அங்கே தான் உட்காந்து அவர் பேப்பர்லாம் படிக்கிற ஒரு இடம். காலைல ஆனால் வந்து உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு யாராவது வந்தாங்கன்னா அங்கே பார்த்து பேசுகிறதுக்கும், ப்ளஸ் அது அங்கேயே தான் ஒரு இந்த புக் ஷெல்ஃப் மாதிரி வரிசையாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா அங்கேயே வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. யாராவது அவரை வாழ்த்து பெறதுக்கோ இல்லை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு வராங்கன்னா அங்கேயே மீட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து மேலே ஒரு படிக்கட்டு, அது சின்ன படிக்கட்டு தான் இத்தனைக்கும், அதில் மேலே போனீங்கன்னா அங்கே தான் அவர் தங்குற அறை. அந்த அறையில் அங்கே வந்து உள்ள அவரை வந்து பாத்ரூம் கூட போடாமல் தூக்கிட்டு வந்து நேராக, ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு அப்போவே 77 வயசு, அவரை குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து தான் அப்புறம் வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. அங்கே உட்கார் அவரே அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணி கீழே உட்காந்துருந்தார். இப்போ இருக்கிற வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் அது பக்காவாக இருக்குது, அப்போ உள்ளே வந்து கொஞ்சம் ஓப்பன் இடமா இருந்தது, அந்த இடத்துல உள்ளே உட்காந்து தான் ஏன்னா அவர் லுங்கியும் ஒரு சின்ன பனியன் ஒன்று போட்டு அந்த இமேஜ் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அது ஒரு பெரிய ஒரு ட்ரேட்மார்க்காக தான் இருக்குது. பட் அது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்க வேணான்றது தான் இல்லை எல்லாரோட கருத்தும், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கூட அவ்வளவு தேவையில்லை அப்படின்றது. பட் அந்த டைமில் இவர் முரசொலி மாறன் அப்போ ஏற்கனவே அவருக்கு பேஸ் மேக்கர் கருவிலாம் பொருத்திருந்தாங்க, அவரும் மாமா தாய் மாமா அப்படிங்கிறனால அவரை போய் பார்த்து கேட்க போகும்போது அவரையும் பிடிச்சி தள்ளி விட்டு அவருக்கும் அடிபட்டு அதுக்கப்புறமே அவர் ரொம்ப பெரிய இது இல்லை. அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகியே அவர் உயிர் இழந்துட்டார் முரசொலி மாறன் அவர்கள். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய ஒரு ரகளை ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் நேராக அவரை கொண்டு போய் அதே இவங்க எந்த குவாரண்டைன் வார்டில் இருந்தாங்களோ, நான் சொன்ன அந்த குவாரண்டைன் வார்டுக்குள்ளேயே இவரையும் கொண்டு போய் அடைச்சி வச்சு உட்கார், அதை யாரும் அவரை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க ஜெயலலிதா அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு அந்த குவாரண்டைன் வார்டில் இருக்கும்போதும் சிறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா யாரும் அவர் அவங்களோட செல்லுக்கிட்ட போகக்கூடாது, அவங்க என்ன கேட்டாலும் செய்யக்கூடாது, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதையும் மீறி ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நிறைய கிடச்சிது பின்னாடி ஜெயலலிதா மூலமாக. எனக்கே தெரியும் அவங்க நிறைய நண்பர்கள் தான், பட் அவங்க சின்ன சின்ன உதவி தான், ஒன்றும் இல்லை ஒரு மஸ்கிட்டோ இது காயில் வாங்கி கொடுத்தாரு ஒருத்தர், அதே மாதிரி ஒரு அந்த ஏன்னா கொசு வலையெல்லாம் ரொம்ப கொசு கடிக்கும் பயங்கரமாக, ஏன்னா அது பக்கத்தில் அந்த ஆறு அந்த கூவம் இவர். ஸோ அதனால் ரொம்ப மோசமாக இருந்தது, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நிறைய பிரிசன் அஃபிஷியல் பின்னாடி உண்மையாகவே அவங்களுக்கெலாம் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா, அது உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது மாதிரி அதே மாதிரி அதுக்கப்புறமும் இவங்க போன பிறகும் இவங்க யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு இவங்களுக்கு தனி இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியும் செய்யப்பட்டது. ஸோ இதில் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க அவரோட அந்த ஒரு சின்ன உடம்பு ரொம்ப ஒரு இதுவாக கம்மியானது. இருந்தாலும் அந்த வழக்கு எதுவுமே பெருசாக அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் போட்டாங்க, அப்போ எல்லாம் பண்ணாலும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த பாலங்கள் துறை தொடர்பாக ஸ்டாலினை சிக்க வைக்கிறதுக்காக 2-3 வேலைகள்லாம் நடந்தது. அப்போ தான் அந்த இவர் அவர் ரமேஷ்னு சொல்லி அண்ணாநகர் ரமேஷ் அவங்க ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த சூசைட்லேயும் உள்ள சில உள்குத்து இருக்குது அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி ஏற்கனவே
இந்த இது தொடர்பாக ஒரு ரவுடி தான் வந்து இவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் மிரட்டி எல்லாம் பண்ணது. அந்த ரவுடியும் அப்புறம் என்கவுண்டரில் அவங்க காலியானாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு, அதில் தொடர்ச்சியாக சொல்கிறேன், அதில் நிறைய நடந்தது. ஸோ இது எல்லாமே வந்து யூகங்களாக நம்ம பேசலை, பட் இருந்தாலும் இது இது ஒரு இன்சிடெண்ட்டு, இது ஒரு இன்சிடெண்ட்டு, இது ஒரு இன்சிடெண்ட், இது எப்படி முடிச்சு போடுறது அப்படிங்கிறத மக்களோட அவங்களோட ஒப்பீனியனுக்கு நம்ம விட்டலாம். ஏன்னா வந்து தவறாக நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் இப்படி இன்சிடென்ட்ஸ் நடந்தது, ஆனால் இதுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அது எதுவுமே எங்கேயுமே ப்ரூவ் செய்யப்படலை. அவங்க மேலே எந்த வழக்குமோ எந்த ஒரு ஒரு புகாருமோ இல்லை இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை சொல்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அதேமாதிரி அதுக்கப்புறம் அவரோட திரும்பியும் 2006 அவரோட எழுச்சி திரும்பியும் வந்தது. அப்போ தான் 2006-11 அப்புறம் கலைஞர் அவர்களோட முக்கியமாக அவர் வந்து டெவலப்மெண்ட் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய அந்த சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர் அப்படியே ஒதுங்கியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.5 அந்த 2006-2011 பீரியடில் வந்து அந்த ஒரு 3-4 அப்படியே ஒதுங்கியே இருந்துட்டாங்க. கொடநாடு எஸ்டேட்லேயே இருந்தாங்க, அப்புறம் ஹைதராபாத் போனாங்க. இந்த மாதிரி அரசியல்லே முழு நேர அரசியல்லே இருக்காங்களா இல்லையான்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இதில் இவங்க கலைஞரை பொறுத்தி நம்ம பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா பத்மாவதி அவர்கள் தான் அவங்க முதல் மனைவி. ஆனால் முதல் மனைவி அவங்களுக்கு பிறந்தவங்க தான் முக முத்துன்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்க சினிமாவில் கூட 2-3 படங்கள்ல நடிச்சிருந்தாங்க எல்லாமே. அப்போது இவர் வந்து இவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த அவங்க ஃபேமிலியிலேருந்து கலைஞரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேசும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் வந்து சுயமரியாதை திருமணம் பண்ணுவேன், ஓகேவா அப்படின்னோடனே அவங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவங்க அப்புறம் அவங்க தவறி போன பிறகு தயாளுமாலை 2வதாக கல்யாணம் பண்ணாங்க. தயாளுமாலுக்கு தான் அப்புறம் மூக்க அழகிரி, அப்புறம் மூக்க ஸ்டாலின், அப்புறம் இவங்க செல்வி அவர்கள் அவங்க இவங்கெல்லாம் பிறந்தது. அப்புறம் 3வது மனைவியாக அவங்க ராஜாத்தியம்மாள் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு பிறந்தவங்க தான் கனிமொழி. ஸோ இது எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வந்து பெரிய ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கள்ளக்குடியில் அவர் வந்து என்ன நினச்சி எல்லா ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தபோது கூட கலைஞர் மாதிரியே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் கலைஞருக்கு என்ன யோசனை வந்தது, திடீர்னு அந்த தண்டவாளத்தில் தலையை வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய அந்த ஃபோட்டோ அது எல்லாமே பப்ளிஷ் ஆன பிறகு அதோட ப்ரொஃபைலே மாறிச்சு. ப்ரொட்டஸ்ட்னாலேயே ஒருத்தர் பெரிய ஆளானார். இன்னொருத்தர் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன், ராஜரத்னம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ராஜரத்னம் சொல்லி இவர் பெரம்பலூர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த ராஜரத்னம் வந்து ஒரு சாதாரண அதிமுக தொண்டர். என்ன பண்ணுறாருன்னா கலைஞர் வரும்போது கருப்பு கொடி காட்டணும். இப்போ இந்த 1975 இவங்க திமுகவோட ஆட்சியை கலைக்கும்போது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்து தான் அதை ஆட்சியெல்லாம் கலைச்சாங்க. அப்போது 77 திரும்பி இந்திரா காந்தி அவர்கள் சென்னைக்கு வராங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கும்போது திமுகவினர் ஃபுல்லாக கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்ணி பெரிய ப்ரொட்டஸ்ட், அவங்கள வண்டியே வெளியில் வர முடியல அந்தளவுக்கு பிளாக் பண்ணாங்க. இந்த கருப்பு கொடி காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அவச்செயல் மாதிரி, அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் போகிறாரு என்னையா பண்ணியிருக்கீங்க, ஒரு போலீஸ்னால் நீங்கள் செக் பண்ணுறீங்க என்ன, கருப்பு கொடி காட்ட வரான் அவனை பிடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு போடுவாங்க போலீஸ் வந்து. இப்போ ஏதாவது விஐபி வராங்கன்னா, இப்போ குறிப்பாக அந்த இவர் அவர் ஜி ஜின்பிங் வந்தார், சைனீஸு அதிபர், அவர் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் ரவுடி எல்லாமே அரெஸ்ட் பண்ணாங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டில். நார்மலாக எலெக்ஷன் வந்தாலே எல்லாம் அது மாதிரி பண்ணுறது மாதிரி இப்போவும் திருச்சியில் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாலம் ஒன்று, ரயில்வே பாலம், ரயில்வே பாலத்தில் இவர் ஓடி போயிட்டு அந்த கருப்பு கொடியை வச்சுக்கிட்டு, இவர் ராஜரத்னம் கருப்பு கொடியை மடித்து வச்சுக்கிட்டு நேராக அந்த பாலத்தில் அடியில் போய் தொங்கிக்கிட்டு இருக்கார். ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் ஒரு கலைஞர் வராரு. ட்ரெயின் உள்ள என்ட்ரி ஆகிறது போது, அதாவது அதுக்கு மீறி எதுவும் நடக்காது. நீங்கள் அந்த ரயில்வே பாலத்திலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 10 ஒருக்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நான் தான் வரமா நிற்கிற மாதிரி ஒரு இருக்கும். இவன் என்ன பண்ணுறாரு, ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு பக்கமும் போலீஸ் போட்டிருக்காங்க, ஆனால் இவர் கீழே ஒளிஞ்சிருக்காருங்கிறது பார்க்கல. ரெண்டு பக்கமும் போலீஸ் இருக்காங்க, இவங்க ஓடி வந்து காப்பாற்ற முடியாது, இல்லை இவனை தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா இவன் வரதுக்குள்ளே ட்ரெயின் வந்துடும். அந்த க்ளோஸ் வரும்போது இவர் எழுந்து வெளியில் வந்து
கருப்பு கொடியை காட்டிக்கிட்டே போய் அங்கே ஓரமாக போய் நின்றுட்டுருக்கார். ட்ரெயின் நின்றுச்சா சார்? ட்ரெயின் நிற்கிது. பட் அந்த சம்பவம் பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் பண்ணதுக்காகவே ராஜரத்னம் வந்து முழுக்க முழுக்க திருச்சியில் பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு ஹோட்டலில் தான் இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவருக்காக எம்பி போஸ்ட்டு கொடுத்து எம்பி ஜெயித்தார். அவர் இப்போ எக்ஸ் எம்பி. அதாவது ஒரு கருப்பு கொடி போராட்டம்ன்றது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். ஸோ இந்த கள்ளக்குடி சம்பவம் வந்து இவருக்கு ஒரு அரசியலில் ஒரு பெரிய மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினது. அந்த திருப்பு முனை தான் இன்றைக்கி அவரை வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக கொண்டு போய் காட்டியிருக்கு. அந்த அரசியலில் இன்றைக்கி முக ஸ்டாலின் அவர்களும் இப்போது தமிழக முதலமைச்சராக இருக்கார். இன்றைக்கும் அவங்களோட வாரிசுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. பட் இந்த இந்த காலகட்டம் வந்து எல்லாமே இல்லை, அவங்களோட முழுமையான முயற்சிங்கிறது நம்ம அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு போராட்டங்கள் நிறைய சோதனைகளெல்லாம் தாண்டி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு கலைஞர் அவர்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி.